அதாவது இப்போ நமக்கு வந்து சளி இருக்குன்னு சொல்லி சொன்னால் அதை காரி உமிழ்வாங்க, அப்படி உள்ளே இப்படி இழுத்து உமிழ்றது. அது எதில் எந்த இடத்துல அதில் ஃபோக்கஸிங் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம மூக்கு வழியே வரக்கூடிய சுவாசம் லங்ஸுக்கு போகணும், அது எங்கன்னா தொண்டைக்குழியை கடந்து தான் போகுது. இங்கே வந்து உணவு குழாயும் இருக்குது, மூச்சுக்குழாயும் இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த ஜங்ஷன் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த இன்னர் நாஸ்டில் நீட்டு இருக்குது. அந்த இன்னர், இப்போ நம்ம வந்து மூக்கு சாதாரணமாக சுவாசித்தோம்னு சொன்னால் மூக்கு இந்த பகுதியில் தான் சுவாசம் வரும். இப்போ நாம் என்ன, அந்த இன்னர் நாஸ்டில் இருந்து சுவாசிக்கணும். இப்போ இன்னர் நாஸ்டில் சுவாசிக்கும் போது தான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், இப்படி இந்த மாதிரி ஒரு சவுண்டோடு இழுக்கிறதுக்குள்ள இது கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ரொம்ப சவுண்டு வெளியே வர்ற மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக இழுக்கிறோம், அப்படி இழுக்காதபடி கொஞ்சம் மென்மையாக சொன்னால் ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் மட்டும்தான் வரும். ஹிஸ்ஸிங் நாய்ஸ், அது வந்து அந்த பாம்பு சீர்றதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ஸிங் நாய்ஸ் வரும். அந்த ஹிஸ்ஸிங் நாய்ஸோடு வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம். அதே மாதிரி அந்த ஒரு பிரேக் அப்ளை பண்ணிக்கிட்டே அதை அப்படியே வெளியே விடணும். இது டோட்டலாக மேக்ஸிமம் உள்ள இழுத்து மேக்ஸிமம் வெளியே விடணும். இதுதான் அதில் உள்ள பயிற்சி. இதில் வந்து நம்ம நிறுத்தவே கூடாது, சுவாசத்தை நிறுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உள்ளே இழுக்கிறோமோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் வெளியே விடணும். கொஞ்சம் ஸ்லோவாக போகணும். இப்படி உள்ள மேக்ஸிமம் உள்ள இழுத்து, அப்படி மேக்ஸிமம் மெல்ல உள்ள இழுத்து மெல்ல வெளியே விடணும். இப்படி இது அந்த முதல்ல நீங்கள் அதை கற்றுக்கிடுங்க. கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எந்த நேரத்தில் பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது என்னங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ மொத்தத்தில் நீங்கள் வந்து இப்படி ஒரு சுவாசம் இருக்கிறத முதல்ல பழகிடுங்க. பிறகு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். இப்போ முதல்ல அது பழகிடுங்க. நீங்கள் இப்போ கூட பழகி பாருங்கள், உங்களுக்கு எதுலையாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கூட கேளுங்க. இப்படி பண்ண முடியுதாங்கிறத டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதாவது என்னென்னா, இந்த த்ரோட் இருக்குது இல்லை, இது இருக்குது, இதுதான் பாயிண்ட்டு. இந்த த்ரோட்டு தான் பாயிண்ட். இதில் என்ன பண்ணுறோன்னா பாருங்கள், இல்லை இல்லை அதான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிங்க, அப்புறமேட்டு செஞ்சுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் நாள் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பழகிட்டு இருக்கிறதுனால என்னால் இவ்வளோ தூரம் மூச்சை நல்லா தம்மாக இழுக்க முடியுது, மெதுவாக விட முடியுது. இப்போ எடுத்த நிலையில் நீங்கள் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இதை செய்யலாமா, ட்ரையல் பார்த்துடலாமா? இதெல்லாம் வேதாது, ரொம்ப நேரம் இழுக்கணும், ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை. மூச்சை மெதுவாக அந்த தொண்டையில் வந்து ஒரு உரசி அப்படியே இழுக்கிறோம், அந்த தொண்டையை உரசி அப்படியே விடுறோம். மூக்கில் தான் இழுக்கிறோம், மூக்கில் தான் விடுறோம், சரியா? சும்மா கையை மெல்லாம் தளரவும் விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டா போதும், வேறு ஒன்றும் பெரிய ஃபிட்டாலாம் வேணாம். ஸோ ரிலாக்ஸாக இருந்தால் போதும், சவுண்ட் எல்லாம் வரணும்னு அவசியம் சவுண்ட் இல்லை, தொண்டையில் உரசி போகணும், அதுதான் முக்கியம். சவுண்ட் வரணுங்கிறது அவசியம். Thank you.
இழுத்து வெளியில் தள்ளி இருக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகி, அதாவது என்னென்னா உங்கள் சுவாசத்தோட அளவு வந்து நீளமாக செய்ய செய்ய உங்களுக்கே அது தெரிஞ்சிடும். நல்லா பார்த்தீங்கன்னா வெறும் 15-20 செகண்டுக்கு போகிறது அப்படியே வந்து 30 செகண்டுக்கு விரியும், 30 வந்து 40 செகண்டுக்கு விரியும். நல்லா செய்ய செய்ய 50 செகண்டெல்லாம் ஒரு பிரீத்து இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறது 50 செகண்ட்ஸ் ஆகுது. ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம் ஆகிற அளவுக்கே நம்மளால் இழுத்து விரிகிற அளவுக்குலாம் சில நேரங்களில் நமக்கு கிடைக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து ஃபுல் எனர்ஜியில் போகும்போது ஹோல் பிராணன் சக்தி இங்கே உள்ளே கிடைக்குது. அப்போ வந்து ஆர்கன்ஸில் வந்து அதாவது பிராணசக்தி உள்ளே வந்துச்சு அப்படின்னா உடம்புல இருக்கிற அத்தனை கழிவுகளும் வெளியேற்றுங்கிறது நேச்சுரலாக வெளியே போயிடும். ஆர்கன்ஸோட அத்தனை டேமேஜையும் வந்து ரீபில்ட் பண்ணிவிடும். நான் வந்து ஒரு இடையில ஒரு இஷ்யூனால லிவர் கம்ப்ளைண்ட்னால 67 கிலோ வந்துட்டேன். 74-76லேருந்து 67 கிலோ வந்துட்டேன். 65 கூட வந்துட்டேன் ஒரு சமயத்தில். நானும் நிறையா மருந்ததெல்லாம் சாப்பிட்டேன். ஐயா தான் சொன்னாங்க இதை பண்ணுங்க சரியாயிருந்தாங்க. டெய்லி விடிகாலம் 5 மணிக்கு சும்மா தூக்கம் வராது, 5 மணிக்கு எழுந்து உட்காந்தா 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே அப்படி செய்யக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் செஞ்சு முள்ள முள்ள பழகி இப்போ அந்த 1 மணி நேரம் செய்ய தொடங்க ஆரம்பித்தவாட்டி பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நண்பர்கள் சொல்கிறேன்னா இங்கே எனக்கு வந்து தூக்கம் அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபுல் எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எவ்வளோ வேலைகளையும் ஈஸியாக எடுத்து செய்ய முடியுது, டயர்னஸ்ஸுங்கிறது ஆல்மோஸ்ட் இல்லை, மதியானம்லாம் படுக்கிறதே கிடையாது, ஃபுல் ஃபோக்கஸ்டாக வேலையை பார்க்க முடியும், அவ்வளோ எனர்ஜியாக அள்ளித்தர்ற தியானம் தான் எதுங்க இந்த பயிற்சி தான் பிராணாயாமம் மன பயிற்சி. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்கள் அனுபவத்தில் பார்க்கணும் சரியா, அனுபவத்தில் பார்த்தது தான் நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் சரியா.